ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து உங்களை இந்த நாளில் சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வார்த்தை வழியாக நிறைவாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்தின் மட்டிலே நீங்கள் நிறைந்த உள்ளத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய திருப்பலிக்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய நிறைவான கடமைகளை செய்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அருமையான ஒரு காரியம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருப்பதனால ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய இல்லத்திலே ஆண்டவரை தேடிச் செல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சில அருமையான அடையாளங்களை நம்ம உணர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூன்று வாசகங்கள் ஒரு அருமையான தலைப்புக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறது, ஒரு சிந்தனையை நம்ம உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இந்த அருமையான ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்ம சிந்திக்கக்கூடிய இந்த காரியம் மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில், அதாவது மலை பிரசங்கம் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த சிறப்பான பகுதி நமக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது. அதாவது மலையின் மீது ஏறி இயேசு மிக அருமையாக இந்த மக்களுக்கு போதித்தது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இதில் நிறைய பேறு பெற்றோர் என்று வரும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது கடவுள் ஏழையர், எளியவர், துயருவோர், இப்படி இவர்களெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அதற்கு எதிரடையான ஒரு சில அடையாளங்களையும் சுட்டி காட்டுவதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த நற்செய்தியினுடைய பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்து 2வது அந்த முதல் வாசகத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கிற போது அதில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள், ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை நான் உன்னடுவில் விட்டு வைப்பேன். செப்பானியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகம் 2வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு அழுத்தமான செய்தி, ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன்னடுவில் விட்டு வைப்பேன். கடவுள் ஏழைகளை அவர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். ஏழ்மையோ அல்லது எளியவர்களோ கடவுளுடைய பார்வையில் விளக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏழ்மை என்பது சாபம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் அந்த பணம் அல்லது அந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்பது ஒரு அழுத்தமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற பொழுது ஏழ்மை, இயேசு சுவாமி, அன்னை மரியால், சூசையப்பர், இவர்கள் ஏழையாக இருந்தவர்கள். இயேசு தலைசாய்க்கக்கூட இடமில்லாத ஒரு ஏழ்மையினுடைய நிலையில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு தனக்கென்று இடமில்லாத நிலையில் அவர் தன்னுடைய சீடரிடத்தில் அவரை ஒப்படைத்து செல்கிற அந்த ஒரு காட்சியையும் வேதம் பதிவு செய்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது ஏழையினுடைய அந்த நிலை என்பதை எதை உணர்த்துகிறார் என்பதை நம்ம உணர்ந்து பார்க்கிறோம். 2வது வாசகத்தில் அதற்கான வெளிப்பாடு நமக்கு இன்னும் ஆழமாக புரிகிறது. வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தெரிந்து கொண்டார். கடவுள் மனிதர்களுடைய பார்வையின்படி அல்ல, கடவுளுடைய பார்வையில் வலுவற்றவர்களை கடவுள் தெரிந்தெடுத்து உயர்ந்த ஒரு அடைக்கலமாக அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வாதத்தின் தலங்களாக அவர் மாற்றி வைக்கிறார். இந்த வார்த்தைகளைத்தான் பவுலடியார் அவருடைய கடிதத்தில் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே 1வது அதிகாரத்திலே எப்படியாக சொல்லுவதை பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர். இப்போ கடவுளுடைய இந்த திட்டத்தில் நீங்கள் ஒன்றுமில்லாத பிள்ளைகளாக இருந்தவர்களையெல்லாம் கடவுள் என்ன செய்திருக்கிறார், உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தெரிந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தெரிந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். இப்போ கடவுள் பாருங்கள், அவருடைய நிலையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதை பார்க்கிறோம். வலியவர்களை உயர்த்துகிற தேவன் நம் தேவன். அதுக்குத்தான் கடவுளுக்கு ஒரு பெயர் ஒன்று சொல்லுவாங்க, அனாவிம் யாவே. அவர் அனாதைகளின் தேவன், கைவிடப்பட்டவர்களுடைய கடவுளாகவே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார், அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு ஆண்டவருடைய நிலை. அதாவது நம்மளுடைய வேதத்தில் நம்ம பார்க்கிற பொழுது சாலமனின் ஞான நூல் 6வது அதிகாரம் 6வது இறைவசனம் சொல்கிறது, எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார், வலியோரை வன்மையாக தண்டிப்பார். நம்ம கடவுளுக்கு முன்பாக எளியவர்களாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார். அதாவது எளியவருக்கு இரக்கம் காட்டி, அதாவது பணம் வைத்திருக்கிறோம், பணம் வைத்தவங்க எல்லாம் கடவுளுடைய எதிராளிகளா,
கடவுளுக்கு எதிராக நிற்கிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் பெரிய பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் மனதளவிலே அவர்கள் எளியவர்களாக, அவர்கள் இரக்கமுள்ளவர்களாக, அவர்கள் கருணை உள்ளவர்களாக, கடவுளுக்காக துன்பத்தை ஏற்கிறவர்களாக இருக்கிற பொழுது அவர்களும் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்தவர்கள். அவர்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட கடவுளுடைய திட்டத்திலே தங்களை ஏழ்மையாக்கிக் கொள்கிறவர்கள், எளியவர்களாக மாற்றிக்கொள்கிறவர்கள். எளியவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார் என்று வேதம் சொல்கிறது. லூக்கான செய்தி 1:52 கூட அந்த விடுதலையினுடைய பாடலிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, வலியோரை அரியணி நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். ஆண்டவருடைய அடியார் பாருங்க எப்படி இருக்க வேண்டும், வலியோரை அரியணி நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். இப்படி அன்னை மரியால் அந்த அவருடைய நிலையை உணர்ந்து பேசுகிற போது கூட அந்த நிலையை அவர் இந்த எடுத்து வைப்பதை நம்ம பார்க்கிறோம். செருக்குற்றோரை கடவுள் சிதறடித்தார் என்று வேதம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். திருப்பாடல் 72:12 நம்ம பார்க்கக்கூடிய காரியம், தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியவரையும் அவர் விடுவிப்பார். கடவுள் இதோ இந்த ஏழைகள் எனக்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி புலம்புவதற்கல்ல, கடவுளை நம்பியிருந்தால், கடவுளை சார்ந்திருந்தால் அவர்களையும் கடவுள் என்ன செய்கிறார், அவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். திருப்பாடல் 113:7 சொல்லுகிறது, ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகிறார். ஏழ்மை நிலை என்பது கடவுளுக்கு எதிரானது அல்ல, மாறாக ஏழை எளியவர்களும் கடவுளுடைய வல்லமையினாலே வலியவர்களாக மாற முடியும், உயர்ந்தவர்களாக மாற முடியும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது, வலியுறுத்துகிறது. ஆமோசினுடைய நூலில் நம்ம பார்க்கிறோம் ஏழை எளியவர்களை எப்படி மற்றவர்கள் சிதைக்கிறார்கள், எப்படி ஒரு அநீதி நிலைத்து நிற்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள், அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை, அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள், அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை. கடவுளுடைய அந்த வார்த்தைகளை அவர் வைப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏழைகளை அவமானப்படுத்தி, ஏழைகளை அழித்து, நீ அதனால் மேற்கொள்ளுகிற எந்த ஒரு லாபமும் நீ நிறைவான ஒரு மகிழ்ச்சியோடு சுவைக்கக்கூடியதாக இருக்க போவது அல்ல என்பதை ஆண்டவர் அழுத்தமாக ஆமோ சிறைவாக்கினர் வாயிலாக உணர்த்துவதை பார்க்கிறோம். சீராக்கின் ஞான நூல் 4:4 துன்புறுவோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே, ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. கடவுள் இன்றைக்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஒரு இதயங்களிலே பதியும்படியான செய்தியாக வைக்கிறார். எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடவுளுக்கு முன்பாக, கடவுள் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் கதவை மூடிக்கொள்வதல்ல, மாறாக கடவுளுக்கு முன்பாக நம்முடைய இதய கதவை திறந்து வைத்து ஏழைகளும் எளியவர்களும் வாழ்வடைய நாம் உதவி செய்வது. 1 Cor 15:43 சொல்கிறது, மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது, வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வல்லமையுள்ள பிள்ளையாய் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று சொன்னால், இந்த வலுவற்ற அடையாளங்களாக இருக்கிற உலக காரியத்தை பயன்படுத்தி நாம் வலுவற்றவர்களாக இருக்கிறவர்களை கை தூக்கி விடுவது, அவர்களை பலப்படுத்துவது. என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, தர்மியான நாளில் இதோ திருத்தலத்திலே, அந்தோணியாருடைய திருத்தலத்திலே நாம் இருந்து சிந்திக்கிற ஒரு காரியம், இந்த புனிதர்கள் எல்லாம் தங்களை கடவுளுக்கு முன்பாக வலுவற்றவர்களாக மாற்றிக்கொண்டார்கள், பிறரை வாழ வைக்க அவர்களை வலுவிழக்க செய்து கொண்டார்கள், அவர்களுடைய திறமைகளை எல்லாம் கடவுளுடைய மாட்சிக்காக, எளியவர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தினவர்களைத்தான் புனிதர்கள் என்ற திட்டத்திலே வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்திலே நீங்கள் உங்களை கடவுளுக்கு முன்பாக மதிப்புள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக காரியத்தில் ஒரு மதிப்பற்ற ஒரு நிலையை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதைத்தான், எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கிக் கொள்கிறான் என்ற அடையாளத்தை நம் முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி பயணித்து தியானித்து பயணித்து பாருங்கள், கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தர்மியான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் உங்களை இந்த வார்த்தையின் மட்டிலே வலிய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்கள் பலனடைந்த பிள்ளைகளாக பயணிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவை,
இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே உடைய வார்த்தையை கேட்டு தியானிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மில் வலிமை பெற, உலக காரியத்திலே வலிமையை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள் வலிமை, வார்த்தைக்குள்ளே வலிமை, ஆண்டவருடைய காரியத்தை செய்வதிலே அவர்களுடைய அந்த எளிமை ஆகிய இவைகளை கடைபிடித்து வாழ தேவரீர் கிருபை செய்வீராக. வலியோரை ஆண்டவரே நீர் சிதறடிக்கிறீர், அவர்களை நீர் தூக்கி எறிந்து விடுகிறீர். அப்பா, நாங்கள் உமக்குள்ளே இருந்து வலிமை பெற எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தரும்படியாய் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆற்றல் எங்களுக்குள்ளிருந்து செயலாற்றுவதாக. இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.